கொண்டாராக. ஆண்டவர் தன் திருமுகத்தை ஒரு பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ரேல் மக்களிடையே நிலைநாட்டுவர். நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Thank you.
இரண்டாம் வசனத்தினுடைய அன்பு உள்ளங்களே, கடவுள் நம்மை தம் பிள்ளைகளாக, கடவுள் தம் மகனை பெண்ணிலே பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். ஏனென்றால் நாம் கடவுளின் பிள்ளைகள், நாம் அடிமைகள் அல்ல. கடவுளின் பிள்ளைகள் என்ற உரிமை பெயர் உடையவர்களாய் நாம் வாழ்வது கடவுளின் செய்கை என்று நம்மை வழிநடத்தும் ஆண்டவரை வழிநடத்தும் ஏவாட்டைக்கு செய்யப்படுப்போம். இரண்டாம் வாசகம். கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், பிரிவு 4 இறைமுத்துக்கள் 7 முதல் 4 முதல் 7 முடியும். சகோதரர் சகோதரிகளே, காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆகுமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாயிருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா தந்தையே என கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள். பிள்ளைகள்தான் பிள்ளைகளாகவும் உரிமை பேறு உடையவர்களாகவும் இருக்கின்றீர்கள். இது கடவுளின் செயலே. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அக்காலத்தில் இடையர்கள் பெத்லகேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவனத்தொட்டியில் கிடத்தி எழுந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். இதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருந்து சிந்தித்துக் கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பிச் சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்த சேதம் செய்ய வேண்டிய 8 ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் பெயர் சொல்லியிருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இயேசுவுக்கு பிரியமான அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு என்னை பொறுத்தளவில் ஐம்பெரும் விழாக்களை கொண்டாடுகிறோம். முதலாவது புத்தாடைகளை பார்த்த உடனே புத்தாண்டு 2022 பெரிய விழா. ஏதோ இது கிறிஸ்தவ மறைக்கு மட்டும் சமயத்துக்கு மட்டும் சார்ந்ததல்ல என்பதை கடந்த ஒரு 15 ஆண்டுகளாக பார்க்கிறோம். தமிழகத்தில் எல்லாரும் புத்தாண்டை கொண்டாடுகின்றார்கள், அதில் பல மாற்றங்களையும் கொண்டு வருகிறார். இரண்டாவது 8ஆம் திருநாள். 8ஆம் நாள் நம்ம சின்ன வயசுனா அதை சொல்லுவாங்க, 8ஆம் திருநாள். அப்படின்னா அந்த கிராமங்களில் காப்பரிசி, இந்த பச்சரிசி, அதை சக்கரை போட்டு எல்லாருக்கும் கொடுப்பாங்க. ஏன்னா இயேசுக்கு பெயர் வைத்தனர். அதனால 3வது விழா இயேசுக்கு பெயர் சூட்டிய விழா. 4வது பொதுவாக ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்பாக கொண்டாடாத ஒரு விழா. ஆனால் கடந்த 1974 திருச்சபையானது கொண்டாடுகின்ற மிகப்பெரிய விழா, மரியா இறைவனின் தாய் என்ற விழா கொண்டாடி நான் விழாக சொல்லியிருக்கேன். நான் சார்ந்திருப்பது இயேசு சபை. இந்த இயேசு சபை எங்களுக்கு இன்றைய நாள் தான் இயேசு சபை நாம விழா. மற்ற எல்லா புனிதர்கள் யாரெல்லாம் சபைகளை ஆரம்பித்தார்களோ அவர்களெல்லாம் இயேசு பெயர் வைக்கவில்லை. ஆனால் இந்த கம்பெனி ஆஃப் ஜீசஸ் இயேசுடைய, அதாவது தோழர்கள் என்ற அந்த வார்த்தையை வைக்கும்போது முதல் முதலாக இந்தியாசியார் கோயில் அப்பொழுது இருந்த பாப்பரசரை சந்திக்கும் போது கேட்டா, நீங்க என்ன இந்த பெயரை வச்சிருக்கீங்க? ஒவ்வொரு சபையை ஆரம்பிக்கிறவங்க அவருடைய பெயரைத்தானே வைத்திருக்கிறார்கள், நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அனுப்பிவிட்டார் இந்தியாசியார். அப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்திருந்தார் அந்த பாப்பரசரை இறந்த ஒரு பாடு. அடுத்து வந்த திருத்தந்தையை பார்த்து ஒரு அரச குடும்பத்திலே பிறந்து இயேசுவை சேர்ந்த ஒரு புனிதர் அவர் வழியாக இந்த பெயரை என்ன ஏற்றுக்கொள்ள வச்சுட்டார். அதனால இந்த ஐம்பெரும் விழாக்களை கொண்டாடுகிறோம். ஆனால் திருச்சபையானது மரியா இறைவனின் அன்னை என்ற அந்த விழாவைத்தான் மிக சிறப்பாக இன்று கொண்டாட அழைக்கின்றனர். ஒரு சாமியார் 428ஆம் வருஷம் அப்பொழுது கிரேக்க மொழி பேசுகின்ற நம்முடைய கிறிஸ்துவ வரையினுடைய மிகப்பெரிய நகரமாக இருந்தது கான்ஸ்டன்டினோபிள் என்ற ஒரு நகரம். அது யார் கட்டினது? 4வது நூற்றாண்டிலே கிறிஸ்துவ மறைக்கு ஆதரவாக இருந்த கான்ஸ்டன்டைன் என்ற ரோமை அரசன் கிரேக்க மொழி பேசுகின்ற அந்த மக்கள் பகுதியிலே அந்த நகரத்தை எழுப்பினான் என்று அது டர்க்கி, அதாவது துருக்கி என்ற நாட்டினுடைய தலைநகரமாக இருக்கின்ற இஸ்தான்புல், அந்த கான்ஸ்டன்டினோபிள் அந்த ஆலய அந்த நகரத்தில் இருக்கின்ற ஒரு பேராலயத்திலே ஒரு குருவானவர் இவ்வாறு அந்த பிரசங்கம் வைக்கின்றார். அன்னை மரியா இறைவனின் தாய் என்று அவர் போட்ட அந்த தீ 1600 வருஷமாக உலகத்திலே யாரும் எதிர்பார்க்காத ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த செயலை அந்த குருவானவர் பற்ற வைத்தார். மரியா இறைவனின் தாய். இது ஏதோ அவர் புனைந்த ஒரு கதை அல்ல, மாறாக 300-400 ஆண்டுகளாக கிறிஸ்தவ முறையிலே அன்னை மரியாவை பற்றி மக்கள் ஏற்றுக்கொண்டு சிந்தித்துக் கொண்டிருந்த அந்த செயலை, அந்த ஒரு இறைவன் கருத்தை அந்த குருவானவர் சொன்னார். அதே நகரத்தில் இருந்த பேராயர் நெஸ்டோபாஸ் என்ற நெஸ்டோரியஸ் என்ற இந்த பேராயர் உடனே அதே ஆலயத்திற்கு வந்து வீரம் உணர்த்தப்படுகின்றார். நான் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, மரியாவை இறைவன் தாய் என்று அழைக்க இயலா. காரணம், மரியா மனிதர் இயேசுவின் தாயே அன்றி இறைவன் இயேசுவின் தாய் அல்ல என்பதான் அவர் சொன்ன கூற்று. அதான் இது நம்ம நினைச்சிருக்கிற சாதாரண வார்த்தைகள். 400-500 ஆண்டுகள் இந்த மறைதான், இந்த சிந்தனை தான் பல பேரிடம் இருந்தது.
எவ்வாறு மரியா கடவுளுடைய தாயாக வர முடியும்? ஆனால் அவர் சொன்ன ஒரு காரணம், கடவுள் தாமாக இருக்கிறார். நம்ம ஆறு லட்சம் படிச்சிருப்போம், முதல் கடவுள் தாமாக இருக்கிறார். எனவே அவருக்கு தாய் இருக்க இயலாது என்பதால் அவருடைய அடிப்படை வாதம். ஆனால் அதே பகுதியில், அதே நகர அந்த ஏரியாவில் அலெக்சாண்டர் என்ற இன்னொரு கிரேக்க மொழி பேசுகின்ற கிறிஸ்துவ மறைவுடைய மிகப்பெரிய மாநகரமாக இருக்கின்ற அலெக்சாண்டியா, இப்பொழுது எகிப்தில் இருக்கக்கூடிய அந்த நகரத்தில் இருந்த இன்னொரு பேராயர் சிறில், அவர் இன்னொரு அதாவது முடிகின்றார். அந்த நெஸ்டோரியஸ் என்ற அந்த பேராயருடைய தப்பறை கொள்கையை மறுத்து அவர் என்ன சொல்கிறார் என்றால், இயேசு மரியாவுக்கு பிறந்த மனிதர், பிரவாத கடவுள் என எப்படி இரு ஆட்களாக இருக்க முடியும்? அவர் மரியின மனிதத்தன்மை எடுத்து பிறந்த ஒரே இறை ஆண்டானே. அப்படி என்றால் இறைவனை தாய் என அவரை அழைப்பது முறைதானே என்று எதிர் முடக்க வைத்தார். ஒரு 3 ஆண்டுகள் கழித்து எபேசு நகரத்திலே கூடிய பொது சங்கத்திலே இந்த 2 பேராயும் சண்டை போட்டதை வைத்து திருச்சபை ஒரு முடிவுக்கு வருகின்றது. என்ன முடிவு? புனித சிறில் சொல்வதுதான் சரி, அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்பதை ஆணித்தரமாக அழுத்தமாக உலகத்திற்கு பறைசாற்றக்கூடிய அளவிலே அந்த பொது சங்கமானது சொன்னது. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அன்னை மரியாள் நமக்கெல்லாம் ஒரு தாயாக இருப்பதை பார்க்கிறோம். நம்ம பொதுவாக சாதாரணம் என்ன சொல்றோம்? தேவராய். அதான் நமக்கு முதல் எப்பொழுது புதிய மொழியாக்கத்திலே இறைவனின் தாய் இறை அன்னை என்று சொல்கின்றோம். இறைவனின் அன்னை தேவராய் என்ற சிறப்பு பெயரால் மரியாவை அழைத்து வருகின்றனர். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல 2 வத்திக்கான் சங்கம் புனித 21 வரலாற்றை கூட்டுகின்றார். திருச்சபையிலே கதவுகள் எல்லாம் சன்னல்கள்லாம் அடைக்கப்பட்டிருக்கின்றன. புதிய காற்று வரட்டும் என்று சொல்லி சன்னல்களை திறந்து வையுங்கள். நம்முடைய திருச்சபைக்கு புதிய சிந்தனைகள் வரட்டும், புதிய எண்ணங்கள் வரட்டும். மக்கள் தங்களுடைய புதிய எண்ணத்தில் இருக்கின்றார்கள். ஞானஸ்தானம் பெற்றவர்கள்தான் மோட்சத்துக்கு செல்ல முடியும் என்ற ஒரு குறுகிய மட்டத்தில், அதோ கத்தோலிக்க முறை சார்ந்தவர்கள்தான் மோட்சத்துக்கு செல்ல முடியும் என்ற அந்த குறுகிய சிந்தனையிலிருந்து வெளிவர வேண்டும் என்று புனித 23 வரலப்ப சொன்னார். அதற்கு அடுத்து வந்த 6 சின்னப்ப 1976 ஆண்டு புதிய ரோமை திருப்பலி நம்ம வச்சிருக்கிற இந்த புஸ்தகம், இதில் தான் அவர் கொண்டு வரும்போது ஜனவரி 1 இறைவனின் அன்னை என்ற பெருவிழாவை கொண்டாட இருக்கின்றார். எனவே இங்கே ஒரு சில சந்தேகங்கள் வரலாம். எப்படி கடவுள் மரியா இறைவனின் தாய்? விரும்பிக்கிற இங்கேயும் இல்லை, அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு சில இடங்களிலே பார்க்கிறோம், அன்னை மரியா ஆண்டவருடைய வார்த்தையை பெற்று இதோ ஒரு அடிமை என்று சொல்லி தூயாவியால் அவர் தன்னுடைய உதரத்திலே இயேசுவை சுமந்து கொண்டு எலிசபத்தை சந்திக்க போகின்றார். அந்த எலிசபத்து அந்த புதிய பெண் என்ன சொல்லுகின்றார்? ஆண்டவரை தாய் வர நான் வாய்ப்பு பெற்றது. இப்படி ஆண்டவரை தாய், அந்த ஆண்டவர் என்று சொல்றால் உடனே இறைவன் என்று ஏற்றுக்கொள்ள முடியுமா என்பது ஒரு பெரிய தர்க்கம் தான். ஆனால் யோவான் அச்சேரியிலே உயிர்த்த இயேசு சீடர்களை பார்த்து அவர்களுக்கு அமைதி உண்டாகும் என்று சொன்ன போது அங்கே தோமையார் இல்லை. அந்த நேரத்தில் மறுவாரம் அதே நாளிலே அப்போஸ்தலர்களுக்கு காட்சி கொடுத்த போது தோமையாரை பார்க்கிறார். நீ சந்தேகப்பட்டாயே தோமா, வந்து என்னுடைய கைகளில் கால்களில் என்னுடைய காயங்களை தொட்டுப்பார் என்று சொன்ன போது நீரே என் ஆண்டவர், நீரே என் தேவன் என்று சொல்லுங்கள், நீரே என் கடவுள் என்று சொல்கிறார். எனவே பழைய ஏற்பாட்டிலே புதிய ஏற்பாட்டிலே அன்பொன்று உங்களுமாக இருக்கின்ற இந்த வார்த்தைகளை ஆண்டவர் என்று அரசரை குறிக்கலாம், சமூகத்தில் இருக்கிற உயர் மாண்பை குறிக்கலாம். ஆனால் இதையெல்லாம் நம்முடைய தாய் திருச்சபை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரும் கடவுளுமாக இருக்கின்ற அந்த இயேசுவை பெற்றவள் அன்னை மரியாள் என்று ஏற்றி கூறி அன்னை மரியாளை ஒரு இறைவனின் தாய் என்று அழைப்பதற்கு அழைக்கின்றனர். எனவே மரியாவின் இந்த தெய்வீக தாய்மை அடையாளப்படுத்தும் இறைவனை தாமே தாய்மையை தான் நாம் இன்று நினைச்சு பார்த்தோம்.
என்னால் அதிகமாக இறைவனின் தாய்மையை என்று நாம் சிந்திப்பதை விட இறைவனின் தாய்மையை என்று நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கிறோம். கடவுளிடம் இருக்கின்ற அன்புறவு, மனித நேயம், கலந்துரையாடல், கூட்டு பொறுப்பு, கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி, இவையெல்லாம் இன்று நம்முடைய சமூகத்தையும் நம்முடைய சமயத்தையும் கட்டி எழுப்பக்கூடிய காரணிகளாக இருக்கிறது. அதுதான் நம்ம அன்னை மரியாதைய அந்த அன்னை தாய்மை நினைக்கின்ற பொழுது நாம் இவ்வாறு சிந்திக்க நினைக்கின்றோம். எனவே இன்று நாளையிலே நான் இந்த மரியாதை தாய்மையை நான்கு வகையாக நான் பிரித்து பார்க்கிறேன். நம்முடைய தமிழிலே நாம் சொல்லுவோம் அன்னை மரியாதை, அந்த தமிழ் வார்த்தைகளை எடுத்து சொல்லி நான் மரியாதையுடைய தாய்மை நான்கு உயரிய பண்புகளை எடுத்து காட்டி இந்த பண்புகள் நம்முடைய வாழ்க்கையில் 2022 இருக்க வேண்டும் என்பதை நான் சிந்திக்க அழைக்கின்றேன். மரியா ஒரு இன்தாய். இன்தாய் என்றால் என்ன? உருவாக்குபவர், ஆக்குபவர், நல்ல செயல்களை செய்ய தூண்டுபவர், பிறருக்கு தேவையை உணர்ந்ததும் தாமதமோ தயக்கமோ இன்றி ஓடோடி சென்று உதவி செய்யக்கூடிய அந்த மனதை பெற்றவர். மரியாதை பண்பை எப்படி பார்க்கிறோம்? காணாமல் கல்யாணத்தை அந்த குடும்பத்துக்கு அவமானம் ஏற்படுத்தப்படக்கூடாது என்று சொல்லி தன் மகனை பார்த்து, மகனே இவர்களுக்கு உதவி செய்ய என்று சொல்கின்ற அந்த தாய்மையை அந்த அடையாளம் தான் இன்பம். இந்த உலகிலே அன்பை பகிர்ந்தலை, ஏழைகளின் துயரை போக்குகின்ற குணத்தை விதைப்பவர் அன்னை மரியா. துன்பப்படுவோடு துன்பப்படுகின்றார், பயந்து கொண்டிருந்த அன்பு செயலர்களோடு சேர்த்து ஜெபிக்கின்றார், தூய ஆவியை பெற வரவழைக்கின்றார். எனவேதான் ஆட்டு இளைஞர்கள் இந்த நாம் வாசிக்கின்ற நற்செய்தியே அவர்கள் கேட்டதையும் அவர்களுக்கு சொல்லப்பட்டதையும் கண்டு வியந்து ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களை பார்த்த அந்த அன்னை மரியா அவைகளை எல்லாம் தன் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வந்தார். எனவேதான் அன்னை மரியாவுடைய உயரிய பண்பு யார் அந்த சமூகத்திலே நல்லதை உருவாக்குவார்கள். இரண்டாவது, மரியா ஒரு வன்தாய். வன்தாயினா தீமையை அழிப்பவர், நாட்டிலே நடக்கின்ற அநீதிகளை ஒடுக்குகின்றவர். அதை எங்கே பார்க்கிறோம்? மரியாவுடைய பாடலிலே, லூக்கா நற்செய்தியிலே அன்னை மரியா எலிசபெத் பெருமாளை சந்தித்த பிறகு பாடுகின்ற ஒரு அருமையான பாடல் அது. பழைய ஏற்பாட்டில் இருந்து லூக்கா எடுத்து அன்னை மரியாவுடைய வார்த்தையை வாயிலே போடுகின்றார், ஆண்டவர் என்னை உயர்த்தினார். அந்த வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் மரியா இவ்வுலகில் நடக்கும் அநீதிகளையும் அக்கிரமங்களையும் சுட்டிக்காட்டி அதிலிருந்து விடுபட வேண்டும் என்று தனது காட்சிகள் மூலம் தெரியப்படுத்துகின்றார். பாத்திமா, நூறு மாதா, கோடலுப்பே, வேளாண்மணி போன்ற பல இடங்களில் மாதா காட்சி கொடுத்திருக்கிறார்கள். காட்சி கொடுத்த இடத்திலெல்லாம் நீங்கள் தீமையை விட்டுவிட்டு நன்மையை நீங்கள் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகின்றவர்கள்தான் இந்த தாய். தீமையை கண்டு எதிர்ப்பவர், கோபம் கொள்வோம். நம்ம அதை நம்முடைய தமிழிலே கொற்றவை என்று சொல்வோம். பெண்ணை தீமைக்கு எதிராக இருப்பவர், நம்முடைய இந்து மரபிலே பார்க்கின்றோம் காளி என்று சொல்லுகின்ற தெய்வத்தை இந்த நாட்டில் இருக்கின்ற தீமைகளை ஒழிக்கின்ற ஒரு தாயாக, ஒரு பெண் தெய்வமாக பார்க்கின்றோம். எனவே இதுதான் மரியாவுடைய இன்னும் ஒரு உயரிய பண்பு. மூன்றாவது, மரியா ஒரு கன்னி, வர்ஜின் என்று சொல்லுவோம். மரியா ஒரு கன்னி. இது ஒரு கஷ்டமான வார்த்தை தான் புரிந்து கொள்வது. ஏன்னா நாம் கன்னி தாய் என்று சாதாரணமாக சொல்லுகிறோம், கன்னி மரியா என்று சொல்லியிருக்கோம். பொதுவாக நம்ம கிறிஸ்துவ கத்தோலிக்க வரையிலே இந்த கன்னித்தாய் என்பது சாதாரணமாக வரக்கூடிய ஒன்று. ஆனால் அந்த கன்னிமையை நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது அது உண்மையான அர்த்தம் என்ன? பிளவுபடாத அன்பு, முழுமையான தன்னையே அர்ப்பணிக்கின்ற அர்ப்பணம், இதுதான் கன்னிமையை உயரிய பண்புகள். பிளவுபடாத அன்பு என்று சொல்கின்ற பொழுது இறைவன் மீது கொண்ட முழுமையான அன்பானது அதில் எந்த கலப்படமோ எந்த பிளவோ இல்லை. எனவேதான் மரியா தம்மை முழுமையாக இறைவனுடைய திருவுருவத்திற்கு, அதாவது இறையாட்சி பணிக்கு அர்ப்பணம் செய்தார் என்று பார்க்கிறோம். எனவே கன்னி, கன்னி என்று சொல்லுகின்ற பொழுது பிறருடைய நலனுக்காக, மகிழ்வுக்காக, சமூக நீதிக்காக, நலிந்தோர் நல் வாழ்வுக்காக, தன்னலம் கருதாத தன்னை அன்பு பணிகளிலும் அறச்செயல்களிலும் ஈடுபடுத்துவதன் படி
இறைவனுக்கு தம்மை அர்ப்பணிப்பதே சமய சார்பின்மையின் உண்மை பொருள். அப்ப இந்த கண்ணிமை என்பது சமய சார்பத்திலே பார்க்கிறோம். இன்னொன்று, நம்முடைய கிறிஸ்தவ கத்தோலிக்க முறையிலே துறவியில் இருக்கின்றோம், குருக்கள் இருக்கின்றோம், எங்களுடைய அந்த வாழ்க்கையிலே இந்த கண்ணிமை என்பது மிக உயரிய பண்பை கொண்டிருக்கின்றது. எப்படி என்றால், இன்று அர்ப்பணியாளர்கள் மனத்துறவு, துறவியின் கண்ணிமை, உறுதியேற்பு குடும்பத்தில் இருக்கின்ற சகோதரிகள், தந்தையர்கள், தங்கள் பணித்தர மக்கள், சிறப்பாக ஏழை எளியவர்கள், ஒடுக்கப்பட்டோர் என்போருக்கான அன்பு பணியில் தான் இந்த உண்மையான அர்த்தவரை. இப்ப இந்த ஏழைகளுக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் புலம்பெயர்ந்தவர்களுக்கும் சமூகத்திலே ஒதுக்கப்பட்ட மக்களுக்கும் அன்பு பணி செய்யவில்லை என்றால் அவர்கள் கண்ணிமை உறுதியேற்பது அர்த்தமில்லை, ஒரு போலித்தனம் என்பதைத்தான் நாம் நினைச்சு பார்க்கிறோம். அதே நேரத்தில் எங்களிடத்தில் இருக்கின்ற மக்களுக்கும் கண்ணிமை என்பது என்ன, திருமண கண்ணிமை என்பது என்பது என்றால் கணவன் மனை ஒருவனுக்கு ஒருத்தி என்ற அந்த உயரிய பண்பை நம்முடைய வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு கணவன் மனைவியை புரிந்து கொண்டு வாழ்கின்றதுதான் திருமண கண்ணிமை என்பது. அதே நேரத்தில் ஒரு சமூகத்திலே கண்ணிமை என்பது அன்பு, பாசம், பயிர்கள், உண்மை, நீதி போன்ற இந்த இறை ஆட்சி வெள்ளியம பண்புகளை நம்முடைய சமுதாயத்தில் வாழ்கின்ற பொழுது அது உண்மையான என்ன சொல்ற கண்ணி தளம் என்பதை பார்க்கிறேன். இறுதியாக, மரியா ஒரு கவர்ச்சி கண்ணி, அழகு முழுமையின் அழகு என்பதை பார்க்கிறோம். ஆனால் கவர்ச்சியை சொல்லுகின்ற பொழுது உடல் சார்ந்த ஒன்று ரொம்ப கவனமாக இருக்கிறோம். நாம் உடல் சார்ந்த அல்லது வெளிப்புற அடையாளம் என்பது இல்லை. அன்னை மரியா ஒரு காரிகை, தமிழ சொல்றோம் ஒரு காரிகை, கவர்ச்சி அல்லது அழகு என்று சொல்கின்றோம். இதை நான் சிந்திச்சு பார்க்கும் போது முழுமையான அழகு எதை குறிக்கிறது, உள்ளத்தை, உணர்வுகளை, எண்ணங்களை, ஆளுமை பண்புகளை சார்ந்தது. அதனால அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்கிறோம். நம்ம அழகு நினைச்சப்பாடு ஒரு வெள்ளையாக்கிற வெள்ளக்கா நம்ம போனதான் நினைக்க கூடாது. கோடலேப்பை போன்ற இடங்களில், ஆப்பிரிக்காவிலே மரியா தோன்றின போதெல்லாம் அவர்களுடைய கலாச்சார பின்னணியிலே மரியா தோன்றினதாக பார்க்கிறோம். இஸ்ராயல் மக்கள் அந்த காலத்திலே இந்த வெள்ளை நிறத்தவர்கள் அல்ல. ஆனால் நம்ம நினைச்சிடக்கூடாது மரியா வெள்ள விளையாடி இருக்கிறார். நம்முடைய பண்பாட்டிலே நாம் மரியாவையே வித்தியாசமாக பார்க்கிறார். செங்கல்பட்டு மாவட்டத்திலே ஒரு பங்கிலே ஒரு குருவானவர், இயேசுவ குருவானவர் வித்தியாசமாக மரியாவை அவர் ஒரு சுரூபமாக படித்தார். அந்த பகுதியிலே தலித் மக்கள் அதிகமாக இருக்கின்ற மக்கள் அவர்களுடைய பாவனையாக மரியாவை சித்தரித்தார். சில எதிர்ப்புகள் வந்தன. ஆனால் மரியாவுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது அழகு என்பது வெளி தோற்றம் அல்ல, நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய எப்படி இந்த சமூகத்திலே நல்ல காரியங்களை நினைச்சு பார்க்கிறோம், நல்லதை நினைச்சு பார்க்கின்ற பொழுது அதுதான் உண்மையான அழகாக இருக்க முடியும். அதற்கு நல்ல உதாரணம் அன்னை தெரசா, பிரான்சிஸ் அசிசி போன்ற பல புனிதர்கள் இந்த உண்மையான மரியாதையுடைய பின்பற்றவர்களாக இருந்து அந்த உலகத்திலே அழகை, அந்த காரியை வெளிப்படுத்தினார்கள். எனவே அம்மாணவர்களே, இன்று இத்தகைய மரியாதான் அன்னை மரியாதான் நமக்கெல்லாம் உண்மாதிரி. நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், நம்முடைய திருச்சபை இரண்டாம் வத்திக்கான் சங்கம் கூடின போது மரியாவுக்கென்று ஒரு கொள்கை திரட்டு கொண்டு வர வேண்டும், ஒரு புஸ்தகமே கொண்டு வர வேண்டும் என்று எண்ணினார்கள். ஆனால் எல்லா ஆயிரங்களும் சேர்ந்து முடிவெடுத்தது அப்படி தேவையில்லை. திருச்சபை என்ற ஏட்டிலே அன்னை மரியாவுக்கு அங்கு உயர்ந்த இடத்தை வைத்து திருச்சபைக்கு மணி பவுடமாக இருக்கின்றவள், திருச்சபையின் முன் மாதிரியாக இருக்கின்றவள் என்று சொல்லி திருச்சபை அவரை உன்னத நிலைக்கு வைத்திருக்கிறது. எனவே இந்த அன்னை மரியாள் நம்ம அவர்களைப் போல நாமும் என் தாயாக, நல்லது செய்யக்கூடிய தாயாக, தீமையை எதிர்க்கக்கூடிய ஒரு தாயாக, துறவு என்ற அந்த கண்ணிமை வாழ்வை, சுத்தமான வாழ்வை வாழக்கூடிய எல்லாரும் அந்த கண்ணிமையை ஏற்கக்கூடிய மக்களாக, இறுதியாக உள்ளத்திலே நல்ல எண்ணத்தையும் இந்த சமூக பண்பாட்டை வளர்க்கக்கூடிய நல்ல மக்களாக வர வேண்டும். அதுதான் மரியா நமக்கு. அதனால் தான் மரியா ஒரு முன் மாதிரியாக இருக்கின்றார். இந்த 22 ஆண்டிலே
அன்னை மரியாவுடைய அந்த பரிந்துரையால் அவருடைய வழிகாட்டுதலால் நாம் நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பிப்போம். மரியாவுடைய ஒருபோதும் கைவிட மாட்டார். முதல் வாசகத்திலே கேட்டது போல அந்த வாசகம் அந்த ஆசிரியத்தை நானும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஆண்டவர் மோசையிடம் கூறியது போல ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பார். ஆண்டவர் தன் திருமுகத்தை உண்மையில் ஒளிரச் செய்து உங்கள் மீது அருளை பொழிவார். ஆண்டவர் தன் திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு அமைதி அருள்வார். இந்த புத்தாண்டிலே இந்த கொரோனா தொற்றின் நீட்சியான ஒமிக்ரான் போன்ற தொற்று நோய்கள் நம்மை தாக்காமல் நாம் நலத்தோடு வளத்தோடு பிறரை அன்பு செய்கின்ற மக்களாக, ஏழை எளிய மக்களுக்கு உதவக்கூடிய மக்களாக, ஒரு நல்ல இறை சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய மக்களாக நாம் வாழ முற்படுவோம். அந்த அன்னை மரியாள் நமக்கெல்லாம் ஒரு முன் மாதிரி. அவரை பின்பற்றுவோம், அவரோடு சேர்ந்து செவிப்போம். பக்தர்களாக இருப்பதை விட அவரை பின்பற்றின அந்த வாழ்க்கையை நன்மை செய்யக்கூடிய, தீமையை எதிர்க்கக்கூடிய உள்ளத்திலே சுத்தமான உள்ளத்தை அகப்பண்புகளை கொண்டிருக்கக்கூடிய, பிறரை நல்ல விதத்திலே நல்ல காரியத்துக்கு இழுக்கக்கூடிய நல்ல மக்களாக வாழ நம்மையே அர்ப்பணிப்போம். ஆண்டவருடைய அருள் நமக்கு என்றும் இருக்கும். ஆமென். நாம் பெற்ற விசுவாசத்தை என்னிடம் எடுத்து குறிப்பாள் வழங்கி ஆசிரியை அபிஷேகத்தை மக்களுக்கு வழங்கி
Thank you.
ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பணி இல்லாமல் இறைவனுக்காக முடிஞ்சுகிறீர்கள். தூய்மை அனைத்துக்கும் கூட்டு
ஆகவே உங்களுடைய ஆவியை குறைந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தி உண்மை கேள்விக்கின்றோம். இவ்வாறு நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவையில் மாறுவாக. குடும்பத்தினுடைய முன்னேற்றம்
சிஷ்யர்களிலும் நீதாமே அவர்களுக்கு ஒன்று தலையாக இணைந்து அவர்கள் அவர்களின் வழியாகவும் அவர்களுடைய குடும்பத்திற்கு நிறைவான ஆசிரியை பெற்றுத் தரும் வழியாகவும் இந்த என்னுடைய பங்கிலே இருக்கின்ற குடும்ப தலைவர்களையும் குடும்ப தலைவர்களையும் உடைய பாதத்திலே ஒப்புக்கொடுக்கின்றோம். நீதாமே அவர்களையும் ஆசிரியர்களையும் அவர்கள் வழியாக இந்த குடும்பத்தை நீதாமே வழிநடத்தும்படியாகவும் உம்முடைய ஆசிரியரையும் நிறைவாக அந்த குடும்பத்திற்கு தரும்படியாகவும் அவர்களுடைய ஜபத்தின் வழியாகவும் அவருடைய சாட்சிகளின் வழியாகவும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கு நீதாமே இவர்களை வழிநடத்தி ஏற்ற சாட்சியான குடும்பமாக மாறும்படியாகவும் இதோ என்னுடைய பங்கிலே இருக்கின்ற ஒவ்வொரு குழந்தைகளும் உடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். இதோ வருகின்ற இந்த புத்தாண்டிலே இந்த நாட்கள் முழுவதும் இவர்கள் சிறந்ததொரு பிள்ளைகளாகவும் நல்ல ஞானத்திலும் அறிவிலும் வளர்ச்சி அடையும்படியாகவும் இவர்கள் வழியாக இவர்களுடைய குடும்பத்திற்கு மகிழ்ச்சியும் அமைதியும் சந்தோஷத்தையும் நிறைவாக தரும்படியாகவும் மேலுமாக நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற இங்கு வர முடியாமல் வீட்டிலேயே இருந்து கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு முதியவர்களுக்கும் எல்லாமே ஆறுதலை தரும்படியாகவும் இதோ வர இருக்கின்ற இந்த புத்தாண்டில் இவர்களுக்கு நீதாமே ஆறுதலும் தேர்தலுமாக இருக்கும்படியாகவும் மேலுமாக வேறு எந்தெந்த காரியங்களுக்காக இந்த திருப்பணியில் நம்பியோடு ஒப்புக் கொடுத்து இதோ வருகின்ற நாட்களில் நீதாமே எங்களை பாதுகாத்து வழிநடத்தும்படியாக இதோ இந்த நாட்களில் இந்த காணிக்கைகளோடு உடைய பாதத்தையே ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே இவ்வுலகிலிருந்து உடன் அழைத்துக் கொண்ட எம்முடைய பங்கிலே இறந்த கடந்த ஆண்டு முழுவதும் இறந்த ஒவ்வொரு ஆன்மாக்களும் என்னுடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். மேலுமாக யார் நிலையாக ஆன்மாக்களையும் நினைவு கொடுத்தவர்களும் உம் திருநவனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருக்கின்ற இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தவர்களும் மேலும் உயிர்த்தல் மிக நோக்குடன் கேள்வி கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கொண்டு உமது திருமுகப்படியினுள் ஏற்றவர்களும் எங்கள் அனைவரையும் இரக்கமாயிரும் கடவுளை தண்ணி தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரும் நாம் நினைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றி வரவருள உம்மை அன்றாடுகின்றோம். Yeah.
உண்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்தும் எங்களை தொடர்ந்து அனைத்தும் பொல்லாப்புகளிலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாரொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்கொண்டிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்பிப்பதாகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். Thank you.
நமது பங்கு ஆலயத்தில் இங்கு காலை 8 மணிக்கு திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படும். இன்று மாலை புனித ஆதரிசி மாதா திருத்தலத்தில் மாலை 6 மணிக்கு ஜபமாலை பிரார்த்தனை, அதனைத் தொடர்ந்து திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படும். 2/1/22 ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல நமது பங்கு ஆலயத்தில் காலை 6 மணி, 8 மணி, மாலை 6 மணி திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படும் என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த திருவிழா நல்லவிடத்தில் நடைபெற இல்லாமல் இறைவன் அருள் புரிந்தார். ஏனென்றால் காலையிலிருந்து மழை பெய்து கொண்டிருந்தது. நம்முடைய இந்த புத்தாண்டு திருப்பலியை கூடியிருக்குமோ என்று நினைத்தேன். கடவுள் நல்லதொரு சீரோசனையை கொடுத்து நம்மை ஆசிரித்ததற்காக இறைவன் நன்றி கூறுவோம். அடுத்ததாக இந்த பீடத்தின் அலங்காரங்களை எல்லாம் செய்த அருள் சகோதரிகளும் சகோதரர்களுக்கு நன்றியையும், மற்றும் நம்முடைய பொங்கலில் இயங்கிக்கொண்டிருக்கின்ற இளைஞர் மன்றத்தார் பலவிதமான வேலைப்பாடுகளை இங்கு செய்து மிக சிறப்பாக இந்த திருப்பலி நடத்துவதற்கு ஏற்றவைகளை எல்லாம் செய்தார்கள். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து உங்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிறகு நம்முடைய திருவழிப்பாடு சிறப்பாக அமைய பாடல் குழுவினர் மிகவும் அவசியம். எனவே பாடல் குழுவினர் ராஜேஷ் மற்றும் சகாய மற்ற குழுவினர் அனைவருக்கும் உங்கள் அனைவரை சார்பிலும் நாம் அந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றபடி இதில் சில ஒருவரையும் பாராட்டி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக இந்த திருப்பலியை மிக சிறப்பாக அமைவதற்கு இந்த கூட்டத்திற்குள்ளே கலந்து கொண்டு நமக்கு சிறந்த ஒரு மதுரை ஆட்சி அறுத்தந்தை உலகராஜ் பங்குசாமி அவர்கள் நம்முடைய பங்கில் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் வந்திருந்து அதை சிறப்பிக்கின்றார்கள். அவர்களுக்கு உலகைய சார்பிலும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதைப் போல அறுத்தந்தை பிரான்சிஸ் புனித சூசியப்பர் சமுதாயத்தினுடைய நண்பர் அவர்களுக்கும் உங்கள் அனைவருடைய சார்பிலும் நம்மால் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தையர்களின் சார்பில் புத்தாண்டு வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த திருப்படியானது நாகப்பட்டினம் பேரிஷ் என்ற யூடியூப் சேனல் வழியாக ஒளிபரப்பப்படுகின்றது. எனவே இந்த திருப்பலியை நீங்கள் யூடியூப் சேனலிலே நீங்கள் பார்க்கலாம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் ஒவ்வொரு முறையும் இறைவன் நாடு முழுவதும் எந்த தீங்கின்றி பாதுகாத்து வழிநடத்த எங்களுடைய எல்லாமல்ல இறைவனும் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஹாப்பி நியூ இயர் அனைவருக்கும் நன்றிப்போம். நன்றியோடு வந்தாடுவோமாக ஆண்டவரே, புனித மனவாக்கு தீர்ப்பிட்டுள்ள நாம் உமது இரக்கத்தை வேண்டுகின்றோம். உமது நீதி விண்மீன் எங்கள் உள்ளங்களில் என்று தோன்றுவதால் உம்மை அறிக்கையிடுவது எங்கள் செல்வமாக இருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய
நம்மை புனித திறப்பால் உங்களை விளைவாடுக்கு மகிழ்வுடன் அழைத்து செல்வாரா.